ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் மழை நல்லா இருந்துச்சு, எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழை வேலை அப்படியே நின்றுச்சுங்க. இல்லைங்க, பெய்யுது, இங்கே பாருங்களே மழை பெய்யுது. அவ்வளோக்கு பெரியதான்னு தெரியல, ஏன்னா சினிமேட்டிக் மூடில் வச்சுருக்கேன், அதனால வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இருங்க, உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக மழை வந்து கம்மி லைட்டாக அப்படியே தூறிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, காத்தாடி இருக்குது, மேகமெல்லாம் அப்படியே கருத்து போயிருக்கு, மழை தூருது, லைட்டாக அப்படியே தூருது. உங்களுக்கு அந்த லெவல் தெரியுமான்னு எனக்கே தெரியல, ஏன்னா ரியலாக அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே நல்லா தூருதுங்க, விட்டு விட்டு தூறிட்டு இருக்குது. காற்றெல்லாம் நல்லா அடிக்குது, காற்றடி அடிக்க மழை அப்படியே தூருது. மேபி இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மழை வந்துட்டு இருக்கு, இங்கேருந்து பார்த்தா அப்படி தெரியல. மலைக்குள்ளே போனாலும் ஆசையாக தான் இருக்குது, என்ன ஃபோன் போயிருமோன்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால தான் வந்து மலைக்குள்ளையெல்லாம் போகல. இன்னும் மேலே எங்கள் வீட்டு மாடியில் போய் பார்த்தா மழை நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க அப்படியே மாடிக்கு போகலாம். வாவ், ஏங்க இங்கே நல்லாவே மழை பெய்யுதுங்க. இங்கே பார்த்தீங்களா மழையெல்லாம் எப்படி பெஞ்சிருக்குதுன்னு, நல்லாவே தண்ணியாக இருக்குதுங்க மாடியில், நல்லா மழை பெஞ்சிருக்குது. இல்லை நின்றுச்சு, அப்பப்போ பெய்யுது அப்பப்போ நிற்கிது, சரியா நல்லா இருக்குது. காற்றுக்குள்ளே அப்படியே நல்லா இருக்குது, அப்படியே காற்றுல செமையாக இருக்குது, நல்லா இருக்கு காற்று. காற்று செமையாக அடிக்குதுங்க, நல்லா அப்படியே இருக்குது. வா, கிளைமேட் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா ஜாலியாக இருக்கிறேன், காற்று காத்தடியெல்லாம் இந்த நேரத்தில் வேகமாக சுற்றிட்டு இருக்குது. மழை பெய்யும் நானும் உங்களுக்கு மலையில் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கலாம்னு பார்க்குறேன், மழை அப்படியே அந்த லெவல் பெய்ய மாட்டேங்குது. பார்க்கலாம், சரி. ஃபஸ்ட்டு பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் வீட்டு மாடியில் நின்றுட்டு இருக்கிறேன், மொட்டை மாடியில், ஜாலியாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு அந்த சைடு கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து என்னென்ன பிளேஸில் நாங்கள் ஃபன் பண்ணிடுவோம் அப்படியே லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜாலியாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டு மாடி, நல்லாவே மழை பெஞ்சிருக்குது. பார்த்தீங்களா அங்கே தூரத்தில் தெரியுதா, காத்தாடி காத்தாடி டவரு எல்லாமே இருக்கா, ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான், சாரி தென்னந்தோப்பு தான், அங்கே மட்டும் வாழைத்தோப்புங்க, ஏன்னா எங்கள் மாமா வீட்டில் ஃபுல்லாக வாழைத்தோப்பு, இந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு. உங்களுக்கு அப்படியே ஒன்று கொஞ்சம் ஒயிட் ஆங்கிளில் காமிச்சிடல, இப்போ தெரியுதா உங்களுக்கு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு. வாவ், கிளைமேட் செமையாக இருக்குதுங்க. இது எங்கள் இன்னொரு மாமா வீடு, அங்கே இருக்கிறது. மேபி இந்த ஃபஸ்ட்டு சேனல் நாங்கள் அங்கே தான் வந்து பேய் படத்தையவே எடுத்துருக்குறோம், அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கிறேங்க. நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. இது அந்த காடு தெரியுதா, அதுக்கெல்லாம் ஒரு நம்பவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அங்கே தான் வாலிபால் விளையாண்டு லாக்டவுன் டைமில் போலீஸ் எல்லாம் ஜாலியாக தோத்துனாங்க, நாங்களே பயங்கரமாக ஓடி போயிட்டோம். அங்கே தான் பண்ணால் ஜாலியாக வந்து வாலிபால் கிரிக்கெட்டு அந்த கிரவுண்டில் தான் விளையாடுறது ஒரு காலத்தில். இப்போ விளையாடலன்னா பசங்க யாரும் இல்லை, எல்லோரும் அங்கங்கே நாங்கள் வேலையில் போய் செட்டில் ஆகிடும், கட்டி டைம் கிடைக்கிறதில்ல விளையாடுறதுக்கு, இல்லாட்டி அதான் அந்த கிரவுண்டில் தான் ஜாலியாக விளையாடுவோம், செமையாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு விளையாடுறது. அதுக்கப்புறம் என்னங்க, அப்படியே போகுது, டிஸ் மாட்டிட்டு மழை வரும்னு நானும் பார்த்துட்டுருக்கேன், மழையே வரமாட்டேது, மழைக்கு வசந்த வெயிட்டிங். இதோ இந்த ஏரியாவில்தாங்க மேக்ஸிமம் மாடியில் தூங்குற மாதிரி தான் நாங்கள் இங்கே தான் தூங்குவோம், இந்த கார்டனில் பிடிச்சிக்குவோம், ஏன்னா நம்ம காற்றெல்லாம் ஆகாது குளிர் ஆகாது, எவன் அந்த லாஸ்ட்டில் பிடிக்காது. பசங்களாம் வந்தாங்கன்னா சஞ்சய் அவங்களாம் வந்தாங்கன்னா இங்கே படுக்கலாம் காற்று நல்லா இருக்குது, அதுக்கோசரம் தான் மேலே வர்றது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த இதில் வந்துக்குவோம், இதில் வந்துட்டு படுத்துங்கிறது. என்னடா வீடியோ வந்து நிறைய ஷேக் ஆகுது பார்க்குறதுக்கு, நாங்கள் செல்ஃபி ஸ்டிக்கில் எடுக்கிறோம். இன்னும் அது என்னது, கேண்டிலா சாரி கிம்பல், அந்த பேர் உன்னையுமே எனக்கு வாயில் நுழையாதுங்க, என்னதான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் இன்னும் அந்த கிம்பலுங்கிற பேர் மட்டும் எனக்கு வாயில் எப்பவுமே நுழையாது, அது ஒரு நுழையா புதிராகவே எனக்கும் இருந்துகிட்டே இருக்குது. ஆ நல்லா இருக்குதுங்க காற்று, ஆடு ஆடு ஆடிட்டு இருக்குது கேமரா, ஐயோ கையத்து கொடு விட்டுங்க. ஓகே, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு பிளாக் எப்படி இருக்குன்ட்டு
டெஸ்டிங் வீடியோ தான் இது. நீ நிறையா வீடியோ வந்து நம்ம போட்டு எடுக்கலாம், நிறையா பிளாக்ஸ் எல்லாம் வந்து நீ நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து நிறையா பிளாக்கா லாகா ஏதோ ஒன்று நம்ம வந்து ஜாலியாக போடலாம், நிறையா ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் என்னங்க, எப்போ போல இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச், பை.